வணக்கம், வெல்கம் டு கஜலக்ஷ்மி ஃபேமிலி சேனல். ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வெயிட் லாஸ் பண்றவங்க மட்டும் இல்ல, குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இதுக்கு பிஸ்தா, வால்நட், பம்கின் சீட்ஸ், ஃபிளாக்ஸ், ஆலிவர்தன் சொல்லுவாங்க, பாதாம், முந்திரி, தர்பூசணி சீட்ஸ், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், அத்திப்பழம், ட்ரை கிரேப்ஸ், காஞ்ச உலர்ந்த திராட்சை, இது எல்லாமே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கசகசா எடுத்திருக்கேன், கசகசாமே லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு தவால மிதமான சூடுல இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். அப்படியே ஒன்னாவே எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். லேசா சூடானோடனே ஆலிவதை அப்படியே நமக்கு டப்பு டப்புன்ட்டு பொரியற சவுண்டு கேட்கும். அப்ப நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாத்திட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்க வேண்டியதான். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஒயிட் சுகரும் சேர்க்க போறது இல்லை, நாட்டு சர்க்கரை, பனம், வெல்லம், இந்த மாதிரி எந்த விதமான இனிப்பும் நம்ம சேர்க்க போறது கிடையாது, தேனும் சேர்க்க போறது இல்லை. இதுக்கு இனிப்புக்கு நம்ம சேர்க்கறது வெறும் நம்ம பேரிச்சம்பழமும் அத்திப்பழம், அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்க இனிப்பு மட்டும்தான். அதனால வெயிட் லாஸ் பண்றவங்க ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங்கா இருக்கு அப்படின்னும் போது இதுல நீங்க ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு அதுல அந்த அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ட்ரை கிரேப்ஸ் இதையும் சேர்த்து லைட்டா தான், நான் இப்ப வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டா அந்த சூடுலே தான் இதை நான் அப்படியே லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்க போறேன். ஏன்னா நமக்கு அந்த நெய்ல ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது இன்னும் நமக்கு நல்ல வாசனையா இருக்கும். அதனால இன்னும் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நமக்கு வீணாவே போகவே போகாது. வெளியில வச்சா உங்களுக்கு வீணா போகும்னு தோணுச்சுன்னா நீங்க ஃப்ரிட்ஜில கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம், லைட்டாக குற குறன்ட்டு இருந்தால் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதே மிக்சி ஜாரில் இப்போ பேரிச்சம்பழம், அத்திப்பழம் அதை சேர்த்து பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் ஒன்னா நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அத்திப்பழம் வந்து சரியா மசியவே மசியாது. அதனால ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ற நட்ஸை வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. முதல்ல இதை பண்ணிட்டு நம்ம நட்ஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும். இப்ப நான் இதை பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம நட்ஸ் அரைச்சி வச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா பவுடரு, அதையும் எல்லாத்தையும் சேர்த்து இப்ப மறுபடியும் நல்லா ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து எடுத்தோடனே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நெய் போட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதே பாத்திரத்தில் இந்த மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா பேரிச்சம்பழம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும், நமக்கு உருண்டை பிடிக்கும் போது கரெக்டாக எல்லா இடத்துலையும் சேர்ந்து கலந்து வராது. அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனால் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற இனிப்பே நல்லா இனிப்பாக தான் இருந்தது. அதனால் நீங்கள் இதில் ஒயிட் சுகரோ, பனவெல்லமோ, இல்லை நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்காதீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே விடவே விடாது. இதுவுமே நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கணும். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். பசங்க வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ்லலாம் இருக்காங்க, விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தினமுமே நீங்கள் இதில் ஒரு ரெண்டு உருண்டை கொடுக்கலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். பெரியவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், வெயிட் லாஸில் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே எடுத்துக்கலாம். சுகர் இருக்கவங்களும் இதில் பேரிச்சம்பழம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்குமே ஒரு இனிப்பு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா, அந்த டைம் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லாத்தையும் அப்படியே அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சாலே அழகாக உருண்டையாக உருட்டை வந்துடும். ரொம்ப இதுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை. இப்போ இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கசகசால அப்படியே நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து உருட்டி உருட்டி எடுத்தோம்னா அது எல்லாமே அதில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். அந்த கசகசா நமக்கு சாப்பிடும்போது நல்லா ஒரு மொறு மொறுன்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கசகசாவையும் நம்ம இப்போ உருண்டை பிடிக்க வச்சுருக்க மிக்ஸிலே கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலே ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 month வரைக்குமே நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சுருந்தோம்னா மேலெலாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு ஹார்ட் ஆன மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ நெய்யும் நான் அந்த ஒரு ஸ்பூன் சேர்த்தேன் பார்த்தீங்களா, அவ்வளவுதான். அதுக்கு மேலே நான் இதில் சேர்க்கவே இல்லை.
கொஞ்சமா ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்த்தேன். அதுவே நமக்கு நல்லா தான் உருண்டை பிடிக்க வருது. இல்லை உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் கூட நீங்க ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்து கூட நீங்க புடிச்சுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்ப இதுல இந்த பவுடரை கூட நீங்க ரெடி பண்ணி ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கிட்டு பசங்களுக்கு பால் கூட நீங்க ஒரு கிளாஸ் சேர்த்து நல்லா மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணி ஒரு மில்க் ஷேக் மாதிரி கூட நீங்க கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஏன்னா பசங்க வந்து தனியா நட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க, நிறைய வேஸ்ட் ஆக்குவாங்க. அதுவும் நட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான வேலை, கொஞ்சம் வேலை எல்லாம் கிடையாது. ஆனால நமக்கும் மனசு வந்து பதறோம், என்ன இப்படி வீணாக்குறாங்களே அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது அழகா சாப்பிட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உருண்டையா கொடுத்துருங்க. இல்ல சாப்பிடவே மாட்டுறாங்க அப்படின்னும் போது நீங்க அப்படியே பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு நல்லா பிளெண்டர் வச்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணி பக்கத்துல இருந்து நீங்க குடிக்க வச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நம்ம ஏதேதோ பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் வீட்லேயே ஹெல்த்தியான மிக்ஸ் தான் இது. இன்னும் உங்களுக்கு இது கடையில் வாங்குற பவுடரை விட விலை நமக்கு கம்மியாக தான் இருக்கும். இது எல்லாமே உருண்டையாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு கூட லாஸ்ட்டாக கூட நீங்கள் அந்த கசகசால உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஆன பிறகு நம்ம கசகசால உருட்டணும் அப்படின்னா அது வந்து ஒட்டாது. அதனால் அந்த லைட்டான ஒரு மிதமான சூடு இருக்கும். அப்பயே உருட்டி அந்த கசகசால வச்சு நம்ம உருட்டினோம்னா தான் அழகாக அந்த கசகசா அதில் நல்லா ஒட்டி வரும். அவ்வளோதான், இதை ஒரு பாக்ஸில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பசங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடுங்க. இது கூடவே ஸ்ட்ரிக்டா கரெக்டா டயட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அடிக்கடி சீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கா வெயிட் லாஸ் ஆகாது. 1 மந்த் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இது வரைக்கும் நீங்க கஜலக்ஷ்மி பயணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனி கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.